அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்தியான வெண்டக்காய் தோசை. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும், அதையும் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் ஒரு 15 தோசை சுடுற அளவுக்கான மாவு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 15 வெண்டக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்க தோசை மாவில் தான் போடுறோம். உங்களோட ஜார் பெருசாக இருந்ததுன்னா இந்த மாவையும் அதிலே போட்டு கூட அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம தோசை மாவில் உப்பு எல்லாம் போட்டு தான் வச்சுருக்கோம். இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டால் போதும். நல்லா பீட் பண்ணி கலக்கணும். இப்படி கலக்க முடியலன்னா அதே மிக்சி ஜாரில் மாவையும் தூக்கி ஊற்றி ஒரு பீட் பண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் கலங்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கலக்கணும். நல்லா கலங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கணும். பச்சையாக வெண்டைக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் பச்சையாக குழந்தைங்க வெண்டைக்காய் சாப்பிடாது. நம்மளும் பெரியவங்களுமே பச்சையாக சாப்பிட மாட்டோம். அதுக்கு இப்படி சாப்பிட்டோம்னா பச்சையாக தான் இருக்கும். இதில் தோசையாக சுட்டு சாப்பிட்டுக்கணும். ஒரு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். குட்டி பசங்க ஜாம் தொட்டு கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும் தோசை. ஹெல்தியான வெண்டைக்காய் தோசை. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.